கிட்டத்தட்ட 6 தலைமுறை, அதாவது மன்னர் காலத்திலிருந்து நாங்கள் கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். கலைமாமணி விருதோ சரி, மாவட்ட விருதோ இதுவரைக்கும் இந்த கொம்பிசைக்கு வந்து வழங்கவில்லை. நம்ம கலையை விட்டுறக்கூடாது. நம்ம கலையை விட்டால் நம்ம உசுர் விட்டது மாதிரி தான். நான் மேடையிலே நான் கொம்பு வாசிக்கிற பொழுது கண்டிப்பான முறையில் என் உயிர் பிரிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்கேன். வணக்கம். மதுரை மாவட்டம் மேலக்குடிகளை சார்ந்த கொம்பு வாசிக்கக்கூடிய கும்பிசை கலைஞர். நாங்கள் கிட்டத்தட்ட 6 தலைமுறை, அதாவது மன்னர் காலத்திலேருந்து நாங்கள் கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ தான் வந்து அந்த கொம்பு கலைக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொன்னால், மன்னர் காலத்தில் வந்து நாங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வைக்கிற மாதிரி. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு போர் நடக்கும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், அதாவது நல்ல நாளாக இருந்தாலும் சரி, ஒரு திருவிழா கொண்டாலும் சரி, அவங்க கோயிலை திறப்பாக இருந்தாலும் சரி, சாமி இறக்கலாம் சரி, ஒரு போருக்கு போகிறாங்க. அப்போ அந்த போருக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, கும்பிசத்தை வாசிப்பாங்க. கும்பிச வாச பின்னாடி முரசு கொட்டுவாங்க. முரசு கொட்டு முன்னாடி தான் போர் வீரர்கள்லாம் வந்து அப்படியே நடப்பாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம ஊதுனாத்தான் அந்த என்ன சொல்கிறதுன்னா, வீரர்களுக்கும் சரி மன்னர்களுக்கும் சரி போர் வெற்றியை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படின்வாங்க. இப்போ ஒருத்தர் சாமி கும்பிட போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 6 திருவிழா கொண்டாடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து சாமி இறக்குறது கும்பிசை முதல் வாசிப்போம். அப்போ கும்பகாரங்க வந்துட்டாங்கன்னா, கும்பிசை வாசிக்க வந்துட்டாங்கன்னா, அப்போ தேர் வருதுன்னு எல்லாமே மக்கள் பூராமல் என்ன செய்வாங்கன்னா, வந்துட்டாங்க அப்போ இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வெளியே வந்துட்டுருவாங்க. அந்த தேரை பார்க்குறதுக்கு, சாமியை பார்க்குறதுக்கு. அப்படி தான் அழகுருவில் திருவிழாவிலையும் நடந்திருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் தேர் திருவிழாவிலையும் நடந்திருக்கு. அது தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் போயிட்டு இருக்கும். தீபாவளிக்கெல்லாம் வந்து உள்ள மதுரைக்குள்ளே போவான், மதுரைக்குள்ள கடைக்கு போவான், வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், வீட்டுக்கெல்லாம் போயிருவான். அந்த காலத்தில் வந்து சாப்பாடுக்கே இது இருக்காது. அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கொம்பு ஊதுவோம். அப்போ வந்து தெரிஞ்சவங்க வந்து என்ன செய்வாங்க, கொம்புக்காரங்க வர்றாங்கன்னா அவங்க வந்து சாமி படையல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த சாமி படையல் பண்ணுறப்பே நமக்கு எடுத்து வச்சுருவாங்க. அப்போ நாங்கள் போன சருக்கு அந்த வீட்டில் ஊதுவோம், கொம்பு ஊதுவோம். கொம்பு ஊதுறப்ப கும்புக்காரங்க வந்துட்டாங்க, அடுத்த வீட்டில் ஊதுறப்போ வெடி வச்சுருவாங்க. அப்போ அந்த எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, பெட்டி கொண்டு போவோம். பெட்டி கொண்டு போய் அதை கொண்டு வந்து காசும் கொடுப்பாங்க, கூட காணிக்கும் கொடுப்பாங்க. இப்போ எவ்வளோ 4 ரூபா கொடுப்பாங்க, ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. 4 ரூபா 50 காசு, அதுக்கு முன்னாடி 1 ரூபா 1 ரூபாவில் வந்திருக்கு. அது கீழே ரொம்ப கீழே தான் போயிருக்கு. 5 காசு 10 காசுலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கையிலே வந்து அதெல்லாம் வாங்கி சேகரித்து அந்த காசில் தான் ஒரு சட்டை ஒரு டவுசர் எடுத்து அந்த காலத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பஞ்ச காலத்தில் என்ன செய்கிறது, எனக்குமே அப்படி தான் பண்ணாங்க. நான் எங்கள் அப்பாவோடய பயணிப்பேன், தீபாவளிக்கும் சரி, நல்ல நாளைக்கு திங்க நாளைக்கு எல்லாத்தையும் போவேன். அதனால் எங்கள் அப்பா சொல்லுவார், அப்பா ஊதி பழகிக்கப்பா, உனக்கு பெண் காலத்தில் வந்து உனக்கு உதவியாக இருக்கும். நம்ம கலையை விட்டால் நம்ம உசுர் விட்டது மாதிரி தான். இந்த கும்பிசை வந்து நம்ம பாரம்பரியமாக நடத்திட்டுருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கும்பு கலையை வந்து அழிச்சிடக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவார். அது பின்னாடி தான் இந்த கும்பை நான் வந்து இதை உயிரை போனாலும் சரி நான் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கள் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஊருக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து அங்கீகாரம் சரியாக கொடுக்கலை. ஏன்னா இப்போலாம் வந்து டெக்னாலஜி மாறிடுச்சுன்றாங்க, நாடனம் பாடலுன்றாங்க, எத்தனையோ நிகழ்ச்சி, அதாவது பாரம்பரியமாக நாட்டுப்புற கலை இல்லாததை வந்து புதுசாக உருவாக்கி அதை பண்ணுறாங்க. அது மக்களும் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, நமக்கு அந்த பாரம்பரியமான கலைகள் வந்து முக்கியத்துவம் தரமாட்டோம்ன்றாங்க. இருந்தாலும் இந்த கொம்பு தான் எனக்கு உசுறு. எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அது வந்து வாழ வச்சுருக்கு. இன்றைக்கினா இதை விட மாட்டேன் நான். ஏன்னா என் பிள்ளைக்கும் சொல்லி தான் வச்சுருக்கேன். எங்கள் அப்பா சொன்ன கருத்தை வந்து நான் உள்வாங்கியிருக்கேன். ஏன்னா இது உசுறுப்பா, என்னுடைய உசுருண்டார். ஏன் உசுரை நீ எப்படி விடாமல் எப்படி பிடிச்சிருக்கியோ அதே மாதிரி இந்த கொம்பு செய்ய வந்து நீ விடப்படாது அப்படின்னு இருக்காங்க. நானும் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நலவாரியத்தில் வந்து ஃபஸ்ட்டு முதல் கும்பிசையில் 100 கலையில் முதல் கலை கும்பிசைகளை தான். இன்றைக்கி நலவாரியத்தில் கிடையாது, ஆனால் ஐடி கார்டில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கவர்மெண்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன், தமிழக அரசும் மாநில அரசும் சொல்லியிருக்கேன், தமிழக அரசும் சொல்லியிருக்கேன், ஐயா இதை வந்து நாங்கள் பொதுப்படுத்தி இந்த நாட்டுப்புற கலை அழிஞ்சிராமல் நீங்கள் பாதுகாக்கணும், இதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை ஒரு மனு கொடுத்துருக்கேன். எல்லாமே மனு கொடுத்துட்டு வந்துட்டோம், அதை சரின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு இறைவன் எப்படி தோன்றப்பட்டாரோ அதே மாதிரி தான் நாட்டுப்புற கலையும் என்பது. இந்த கும்பிசை கலை அழிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் நானும் உண்மையிலே ரொம்ப பாடுபட்டுருக்கேன். கலைமாமணி விருதோ சரி, மாவட்ட விருதோ இதுவரைக்கும் இந்த கும்பிசைக்கு வந்து வழங்கவில்லை. இப்போ நிறையா கலை இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து இப்போ நாடு சினிமா நடிகர் இருக்காங்க. சினிமா நடிகர்லாம் என்ன வந்து அந்த சினிமா முகத்தில் போயிடுறாங்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் வந்து கலைமாமணி விருதுகளாக கொடுக்குறாங்கன்றது தெரியாது. பட் கலைஞர் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர் வந்து
நாட்டுப்புற கலையை தான் கொடுக்கணும். ஏன்னா பழைய கலையை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு கௌரவப்படுத்தினா தானே அடுத்தவங்க என்ன செய்வாங்க, சரி பரவாயில்ல இந்த கலைக்கு ஒரு கௌரவம் இருக்குது, நமக்கு ஒரு மாவட்ட விருது கிடச்சிருக்கு, ஒரு மாநில விருது கலைமாமணி விருது கிடச்சிருக்கு அப்படின்ற தருணத்தில் வந்து கண்டிப்பான முறையில் இந்த கொம்பு வாசிக்கிறதுக்கு அவங்க அடுத்த தலைமுறை வருவாங்க. இப்போ என் மயனை கேட்குறேன், என்னப்பா கொம்பு வாசிப்போம் அப்படின்னு, என்னப்பா சொல்கிறேன் நீ, உங்கள் அப்பா சொன்னதுக்காக நீ வாசிட்ட, நான் சொன்னதுக்காக நீ சொன்னதுக்காக நான் வாசிக்க முடியுமா? ஏன்னா டெக்னாலஜி மாறி போய்க்கிருக்கு, சினிமா உலகம் மாறிடுச்சு, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நீ புதுசாக வந்து அந்த காலத்தில் பாரம்பரியமாக இருக்குது கொம்பு இசைக்கலையை வந்து நீ வாசி சொல்கிற, இதில் என்ன மரியாதை இருக்குது, இதில் என்ன கௌரவம் இருக்குது, இதில் யார் நம்மளை கூப்பிடுவாங்க, யார் நாடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து அங்கீகாரம் யாரும் வந்து கூப்பிட மாட்டேன்றாங்க. இப்போ மாநில அரசாங்கம் வந்து இப்போ இருக்க அரசாங்கம் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு, போன அரசாங்கம் பண்ணித்தான் இருந்துச்சு, இப்போ இருக்கவங்களை வந்து சொல்லியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், அவங்க மீட்டெடுப்பு பண்ணிருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் நிகழ்ச்சி வந்து கொம்பிசை கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. கொம்பிசை கண்டிப்பாக இருக்கும், நாட்டுப்புற கலையை வந்து நாங்கள் அழிவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா எல்லாம் போச்சு, இந்த அளவுகள் வர அளவுகள் வர பாவம் வராமல் வராமல் போயிட்டார். ஏன்னா காரணம் என்னென்னா மாநில அரசாங்கம் கொரோனா அதிகமாக இருக்கிறனால திருவிழா கொண்டாடலை. அப்போ இருக்க காலத்தில் வந்து இந்த விவசாயம் கூட பண்ண முடியாத சூழ்நிலை இருந்து போச்சு, ஆட்டோ வாடகை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதை வச்சு தான் ஆட்டோ வாடகை 400 ₹300 கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி டீசல் பெட்ரோல் கேஸ் போடணும், அதுக்கு பின்னாடி தான் சம்பளமே பார்க்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி பெட்ரோல் உள்ள கேஸ் உள்ள ஏறி போச்சு, அங்கேயும் போச்சு, எங்களுக்கு கடவுள் என்ன சோதிக்கிறது இல்லை, இந்த கொம்பிசை தான் போச்சுன்னு சொன்னால் அங்கே நாட்டுப்புற கலை தான் போச்சுன்னு சொன்னாலும் கொரோனா காலத்தில் வந்து கொரோனா வந்து நம்மளை வந்து இயற்கை வந்து நம்மளை மடிச்சு, இப்போ வந்து இந்த பக்கமும் நம்மளை மாட்டிக்கிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏதோ காலத்தை ஓட்டுறான். இப்போ அவங்க திருவிழா கொண்டாடிருந்தாங்கன்னா எங்களுக்கு 2 வருஷம் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். எங்கள் 8 நாளே வீட்டுக்கு வர முடியாதுன்னு வச்சுக்கலேன், 8 நாள் அங்கே தான் கிடப்போம், பூராமே அங்கே தான் கிடப்போம், நேராக போவோம், அங்கே அங்கனுக்குள்ளேயே சாப்பிட்டு அங்கனுக்குள்ளே படுத்துக்கிடுவோம், அதுக்கு சம்பாத்தியமும் இருக்குது. இப்போ அதுவும் 2 வருஷமாக இல்லாதனால ரொம்ப வறுமை, ரொம்ப வறுமை கிடைக்கும். இப்போ மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்கோம், எப்படின்னா இந்த நாட்டுப்புறையை மீட்டெடுக்கிறதுக்கு தமிழக அரசு ஆகப்பட்டது, இந்த கொரோனாவுக்கு காரணம் காட்டி எங்களை புறந்தள்ளிடக்கூடாது, ஆகையினால் இந்த கலையை வந்து நீங்கள் மீட்டெடுங்க, எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தி கொடுங்க, ஒரு திருவிழா நடத்துங்க, திருவிழா நடத்தினா தான் எங்களுக்கு வேலை அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்களும் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, திருவிழா நிகழ்ச்சி நடந்தால் தான் இந்த கொம்பிக்கா நாட்டுப்புற கலைஞனுக்கு வேலை, இல்லைன்னா வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இப்படியே போக வேண்டியதாக என்ன செய்கிறது? ஒரு கலைஞன் வந்து உண்மையான கலைஞர் என்ன செய்யப்படான், சாப்பாடு பஞ்சம் பட்டு நீ சாக வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது தஞ்சை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு ஆசை இருக்குது. கரூர் மாவட்டத்தில் வந்து ராஜ கலையில் வந்து ஒருத்தர் ஆடிக்கிருந்தார், அவர் அப்படியே என்ன பண்ணார், ஆடிக்கிறப்பே குப்புற கவல் வந்து இறந்து பண்ணார். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் மேடையில் நான் கொம்பு வாசிக்கிற பொழுது கண்டிப்பான முறையில் என் உயிர் பிரிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதை இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்கேன், ஓயாமல் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, என்ன அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, விசுக்குன்னு உயிர் பிரிக்கும் உயிர் பொண்ணு ஏன் வாழணும் விடானா, இருக்கட்டும். ஒரு கலைஞனுக்கு என்ன ஒரு கௌரவம்னா இது வாசிக்கும் பொழுது ஒரு இறந்தானா அதுதான் எனக்கு ஒரு பெருமை, இதுக்கும் ஒரு பெருமை அப்பா அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன்.